அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி எக்ஸாம்ஸ் 2024 தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகள். இலக்கண பகுதி: பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயிரெழுத்து, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை. இந்த உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படையில் இந்த சார்பு எழுத்து சார்ந்து வரும். இதில் பொருந்தாததுன்னு பார்த்தோன்னா விடை உயிரெழுத்து. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்க. முற்றியல் உகரம்னு கேட்டிருக்காங்க. முற்றியல் உகரத்தில் வந்து எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆறு ஆறு அப்படிங்கிறது முற்றியல் உகரத்தில் வராது, சரிங்களா? சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல். விடை புயல். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் எவ்வகை விடை? சுட்டு விடை. எதிர்ச்சொல் தருக. அணுகு அப்படின்னா விடை விலகு. பிரித்தெழுதுக. செம்பயிர். விடை செம்மை கூட்டல் பயிர். பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நீள் கூட்டல் உழைப்பு. நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நாடென்ற. சரியான கலைச்சொல் தேர்க. நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது விடை மீநுண் தொழில்நுட்பம். மீநுண் தொழில்நுட்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை தம்பி இங்கே வா. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. விடை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்புச் சொல்லினை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால், அந்த இல்லை என்றால் தான் விடை அதுக்கு. இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான இணைப்புச் சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. என் உடல்நிலை சரியில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. ஏனெனில். அடுத்தது சரியான வினாச்சொல்லை எழுதுக. இசைத்தூண்கள் காலத்தில் அமைக்கப்பட்டவைன்னு இருக்குது. யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? யார்? விடை வந்து யார்னு வரணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லையப்பர் கோவில் விடை எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை ஏற்றியவர் யார்? என்னும் புதினத்தை ஏற்றியவர் யார்? பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. வாழ் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நிகழ்காலத்தை குறிப்பிடும் சொல் வந்து விடை வாழ்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி சுவை அகில் மேகலை விலங்கு வின். விடை மணிமேகலை. பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. விண்வெளி விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். விடை அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அங்கே நல்லா கவனிப்பாங்க. விடை அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். வரி ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இருபொருள் தருக. நகை நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. குறில் நெடில் வரப்புன்னு பார்த்தோன்னா பெரு பேரு. அதான் குறில் நெடில் கரெக்டாக இருக்குது. பெரு பேரு. பொருள் வேறுபாடு அறிக. அழி ஆழி. அழி அப்படின்னா நீக்குதல். ஆழி அப்படின்னா கடல். குறில் கூட்டல் நெடில் மாற்றம்.
பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. வலி வாலின்னு இருக்குது. வலி அப்படின்னா காற்று, வாலி அப்படின்னா அம்பு. வலின்னா காற்று, வாலின்னா அம்பு. கூற்று ஒன்று இரண்டு மூன்று. கூற்று ஒன்று, சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. இது மூன்றுமே சரிதான். கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி. கலைச்சொல் தருக லிட்ரேச்சர். விடை இலக்கியம். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லி தருக. பாசனம் அப்படின்னா இந்த இரிகேஷன் சொல்லுவாங்களா, அதுதான். கலைச்சொல் தருக இந்த அஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது? விடை அழகியல். அனைவருக்கும் மிக்க நன்றி.